இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹைதராபாத் பிரியாணியும் சிக்கன் 65 பார்க்க போகிறோம். என்ன மசாலாலாம் சேர்க்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சிக்கன் வந்து 3/4 கிலோ சிக்கன் வந்து நல்லா கழுவி வச்சுருக்கோம். இதில் என்ன மசாலா சேர்க்கலான்னு பார்க்கலாம். வீட்டில் பண்ணோம்ல குழம்பு பொடி, அது வந்து இந்த டேபிள் ஸ்பூனுக்கு வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டுடலாம். மல்லிப்பொடி வந்து 2.5 டேபிள் ஸ்பூன். கரம் மசாலா வந்து 1.5 டேபிள் ஸ்பூன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் பொடி, உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ போட்டுக்கோங்க. நாங்கள் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோம். தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, எல்லாமே இந்த டேபிள் ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். மசாலாலாம் சிக்கனில் போட்டாச்சு. இப்போ வந்து அரைப்பழம் லெமன் ஜூஸ் போட்டுக்கலாம். தேவையான அளவு இஞ்சி பூண்டு நான் வந்து 5 ஸ்பூன் போடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவு நான் இந்த ஸ்பூனுக்கு 5 டேபிள் ஸ்பூன் போடுவேன். தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இந்த ஸ்பூனுக்கு வந்து 5 ஸ்பூன் போட்டிருக்கேன். தயிர் வந்து இந்த கரண்டிக்கு 1 கரண்டி சேர்த்துருக்கேன். 1 கப் தயிர். மசாலா சேர்த்து லெமன் தயிர் எல்லாம் சேர்த்தாச்சு. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1 ஹவர் நல்லா ஊறட்டும். ஊறதுக்கப்புறம் பார்க்கலாம். நல்லா சிக்கன் வந்து மசாலாலாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து நல்லா 1 ஹவர் ஊறட்டும். பிரியாணிக்கு வந்து மசாலா தடவி நம்ம வந்து 1 ஹவர் ஊற வச்சிட்டோம். இப்போ வந்து சிக்கன் 65க்கு வந்து என்ன மசாலா சேர்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். 1/2 கிலோ சிக்கன் வந்து நல்லா கழுவி வந்து நல்லா வச்சுருக்கிறேன். இப்போ ஜாரில் வந்து அரைக்க வேண்டிய பொருள் என்னங்க தான் பார்த்துக்கலாம். சோம்பு வந்து 2 டேபிள் ஸ்பூன். சால்ட் வந்து தேவையான அளவு. காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் பொடி, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், எல்லாமே இந்த ஸ்பூனுக்கு தான் சேர்த்துருக்கு. லெமன் வந்து 1/2 பழம், அதை பிழிஞ்சுக்கலாம். கேசரி பவுடர் ஆப்ஷன் தான், வேணா சேர்த்துக்காங்க இல்லைன்னா வேணாம். நான் ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்துருக்கேன். சிக்கன் 65க்கு நான் ஜாரில் போட்ட மசாலா வந்து நல்லா வந்து அரைஞ்சிட்டு இதை வந்து சிக்கனோட சேர்த்துடலாம். சிக்கனில் வந்து மசாலா சேர்த்தாச்சு. இந்த சிக்கன் வந்து 1/2 ஹவர் நல்லா ஊறட்டும், அப்புறம் காட்டுறேன். பிரியாணி பண்ணுறதுக்கு வந்து ஸ்டவ் வந்து ஆன் பண்ணி வச்சுட்டு ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம், நல்ல வெயிட்டான பாத்திரமாக வச்சுருக்கோம் பிரியாணி பண்ணுறதுக்கு. இப்போ அதில் சேர்க்க வேண்டிய பொருள் தான் பார்க்கணும். ஒரு 5 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன், நல்ல சுத்தமான நெய். அஞ்சு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டேன். இப்போ வந்து ஒரு 150 கிராம் வந்து ஆயில் சேர்த்துடலாம். இன்னும் வந்து சூடாகட்டும். நெய் எண்ணெயும் சேர்ந்து ஊற்றியாச்சு, நல்லா சூடாகட்டும். நம்ம சேர்த்த நெய் வந்து சூடாயிடுச்சு, எண்ணெய் நெய்யும் சேர்த்துக்கலாம், சூடாயிடுச்சு. இப்போ வந்து இதில் போடுறதுக்கு வந்து பிரியாணி இலை, ஏலக்காய், கிராம்பு எல்லாம் சேர்த்துருக்கோம், அதை வந்து சேர்த்துக்கலாம். அடுப்ப சிம்மில் வச்சுக்கோங்க, நல்லா கருகிடும் பொரியும். நம்ம போட்ட பட்டை கிராம்பு பிரியாணி இலை எல்லாமே நல்லா வந்து பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து தக்காளியும் ஒரு 7-8 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், 2 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து சேர்த்தோம், தக்காளியும் பச்சை மிளகாய் சேர்த்துட்டோம். ஒரு 8 தக்காளி 2 கீரனை பச்சை மிளகாய் சேர்த்துட்டு அடுப்பை வந்து நார்மலாக வச்சுக்கோங்க, நல்லா வதங்கட்டும் இந்த தக்காளி. தக்காளி வந்து ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கட்டும். இன்னொரு அடுப்பில் வந்து ஒரு கடா வச்சுட்டு தேவையான அளவு கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு ஒரு 1/2 கிலோ வெங்காயம் வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு 1/2 கிலோ பல்லாரி வெங்காயம் வந்து நல்லா நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதை வந்து சேர்த்து நல்லா வதக்கணும்.
வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும், கண்ணாடி படத்துக்கு வந்து வரணும். வெங்காயம் நம்ம போட்ட தக்காளி பச்சை மிளகாய்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து மசாலா போட்ட சிக்கனை வந்து சேர்த்துக்கலாம் தக்காளி கூட. நம்ம ஃபஸ்ட்டு மசாலா போட்டு ஒரு 1 hour ஊற வச்சு இல்லையா, அந்த சிக்கனை வந்து இந்த தக்காளி கூட சேர்த்துக்கலாம். வதக்கணும் அதை ப்ரௌன் கலர்ல வரக்கூடாது. சிக்கன் மசாலா வந்து போட்டுட்டு நல்லா பிரட்டி விட்டுருங்க. ஒரு நிமிஷம் நல்லா பிரட்டிட்டு அதுக்கப்புறமாட்டு வந்து அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு தண்ணி சேர்க்கக்கூடாது, அந்த ஆயிலே நல்லா சிக்கன் வந்து வேகணும். இப்போ வந்து கொஞ்சம் புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டுடலாம். புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துட்டு பிரட்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு சிம்மிலே வச்சுருங்க, நல்லா வேகட்டும் சிக்கன். சிக்கனில் வந்து கொத்தமல்லி புதினா வந்து கொஞ்சம் போட்டுட்டு ஒரு மூடி போட்டு சிம்மில் இருக்கணும், தண்ணி சேர்க்கக்கூடாது. சிம்மிலே நல்லா வேகட்டும். சிக்கன் போட்டு மசாலா போட்டது வந்து நல்லா வெந்துருச்சு. இதை வந்து தனியாக கீழே வந்து இறக்கி வச்சுக்கலாம். இப்போ வந்து சிக்கன் சிக்ஸ் ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து ஒரு கடையில் வந்து எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு கிரேவி, சிக்கன் கிரேவி வந்து ரெடியாக இருக்குது. ஸ்டவ்வில் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாம் இறக்கி வச்சுட்டு மேல் வசதியில் வச்சுருக்கலாம். இப்போ வந்து நம்ம வதக்கின வெங்காயத்தை வந்து ஃபஸ்ட்டு போடணும். அது மேலே வதக்கின வெங்காயத்தை வந்து சுற்றிலும் பரப்பி போடணும். நல்லா வடிச்சு வச்சிருக்கோம் பாஸ்மதி ரைஸை வந்து நல்லா உதிரியா முக்கால் வாசி பதத்துக்கு நம்ம வடிச்சு வச்சிருக்கோம். அந்த சாதத்தை வந்து அடுத்து நாலு கரண்டி சாதம் எடுத்து பரப்பி போட்டாச்சு. இப்போ வந்து நெய் சுத்திலுமே நெய் நெய் விட்டுக்கோங்க. அப்புறம் வந்து ஆப்ஷன் தான், நீங்கள் கேசரி பவுடர் சேர்க்கணும் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம், இது ஆப்ஷன் தான். கொஞ்சமாக அப்படி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கட் பண்ண புதினா கொத்தமல்லி வந்து அதே மாதிரி சுற்றிலும் பரப்பி விட்டுருங்க. இப்போ வந்து மறுபடியும் வந்து இந்த வந்து லேயர் டைப்பில் வரும். திரும்பவும் சாதம் போட்டுட்டு ஃபஸ்ட்டு என்ன போட்டிங்களோ அதே மாதிரி சாதம். லேயர் டைப்ல வரும் இது. சாதம் போட்டாச்சு, அதே மாதிரி கொஞ்சமா நெய் விட்டுக்கங்க. அப்புறம் வந்து வெங்காயம் வதக்கின வெங்காயம் அதே மாதிரி சுத்திலும் கேசரி பவுடர் கொஞ்சமாக கட் பண்ண வந்து கொத்தமல்லி புதினா இதே மாதிரி லேயர் டைப்பில் நீங்கள் சாதம் கேசரி பவுடர் இந்த மாதிரி நெய் கொத்தமல்லி புதினா போட்டு அதே ஸ்டெப் ஸ்டெப்பாக வச்சுருவேன். இந்த மாதிரி லேயர் டைப்பில் எல்லாமே செஞ்சு இப்போ வந்து தம்மில் லைட்டாக கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் போடலாம். தம்மில் போட்டு அப்புறம் வந்து சர்வ் பண்ணிக்கலாம். என்னுடைய ஹைதராபாத் பிரியாணியும் சிக்கன் 65 ரெடி ஆகிட்டு நாங்கள் சர்வ் பண்ணி காட்டியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.